லிப்ஸ்டிக் போட்டது நாட்டில் தப்பா? நீங்கள் இன்னமும் பெரிய ஜனநாயகம் எங்கள் சர்வாதிகாரம் எல்லாம் பேசுவீங்களே, எமர்ஜென்சி டைமில் பேசினாரு உங்கள் அப்பா சர்வாதிகாரம் தலை தூக்குகிறதுன்னு. இப்போ இதுக்கு பேர் என்ன? ஒரு பெண் வந்து லிப்ஸ்டிக் போட்டு போனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன? திமுக தொண்டர்கள் ஒரு சொல்கிறார, உதயநிதி மொட்டை அடிச்சுட்டு திருப்பதிக்கும் திருத்தணிக்கும் மொட்டை அடிச்சுட்டு கருணாநிதியை பார்க்க வந்தாங்க சொன்னது அப்பட்டமான பொய். யாரோ ஒரு பொய்யை வந்து உதயநிதிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நடந்தது என்னன்னா, திமுக காரம்புரா நம்மளும் பிடிச்சிருவாங்கன்ட்டு மொட்டை போட்டால் நம்மளை அடையாளம் தெரியாதுன்ட்டு அவங்க மொட்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சான். நீங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தப்பு வாயை திறந்தாலே கேஸை போடுறாங்க. நீதித்துறை தான் காப்பாற்றணும். திருச்சி மேஜிஸ்ட்ரேட்டு மாதிரி அத்தனை மேஜிஸ்ட்ரேட்டு தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நான் வேண்டுகோள் விடுறேன், ஒரு வழக்கறிஞராக தயவு செய்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் சிறப்பு செய்திகளை பற்றிய ஒரு ஆலோசனை பார்ப்போம். முதல் செய்தி, லிப்ஸ்டிக் போட்டதுக்காக ஒரு பெண்ணை வந்து தண்டித்திருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட இயக்கங்களிலும் திராவிட மாடல்லாம் என்ன பேசுவாங்க, என்னமோ இவங்க ஈவேரா வந்து தான் பெண்களுக்கே இது கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சதுன்னு பேசுவாங்க. சமீபத்தில் ராசா என்ன சொன்னார்னா, எங்கள் ஈவேரா இல்லைன்னா பெண்கள்லாம் இந்த மாதிரி வெளியில் நடமாட முடியுமா? வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க, படித்திருக்க முடியுமா? படிக்க வெளியில் வந்தது எங்கள் ஈவேரா தான் சொன்னார். வேலைக்கு எப்படி போனாங்க? எங்கள் ஈவேரா தான். அப்போ தான் நான் சொன்னேன், படிக்க வச்சது உங்கள் பெற்றோர்கள். வெளியில் போகணுமா உள்ளே இருக்கணுமாங்கிறத அவங்க கிராமத்துலனா வெளியில் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ அதை வந்து இப்போ திருமணமாகாதவரை அனுப்ப மாட்டாங்க. அது ஒரு பழக்கம். உங்கள் ஈவேரா வந்து என்னத்தை கிழிச்சார், வீட்டுக்குள்ளே இருந்தவங்களை வெளியில் கொண்டு வந்துட்டாரா? இன்னும் படித்த பெண்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாரா? மற்றவங்கிட்டேருந்து பணத்தை வாங்கினது தானே அவருடைய இது. இவரெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பெண்கள் உரிமை பெண்கள் இது. நான் அப்போவே சொன்னேன், இப்போ பாரதியார் எழுதினார் புதுமை பெண்கள்னு, அவர் தான் முன்னோடி. உங்கள் ஈவேரெல்லாம் பெண்களை கேவலப்படுத்தினவர். பட்டியலினத்து பெண்கள் கவுன் இது ரவுக்க போட்டதுனால தான் ரவுக்க வேலை ஏறி போச்சுன்னு சொன்ன ஆள், பெண்மையை கேவலப்படுத்தின ஆள், 72 வயசில் இளம் பெண்ணை போய் கல்யாணம் பண்ணாள், பெண்மையை பற்றி நீங்கள் பேசலாமான்னு நான் பல தடவை சொன்னேன். இப்போ என்னென்னா, சென்னை மாநகராட்சி ஒரு பெண்மேயர், அந்த அம்மாவுக்கு பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஏதோ காலேஜுக்கு போய் முடிச்சுட்டு வீட்டில் இருந்த ஒரு பொண்ணை கொண்டாந்து இந்த இவர் ரெக்கமெண்டேஷன், சேகர் பாபு ரெக்கமெண்டேஷன், கிச்சன் கேபினட்டில் ஸ்டாலின்கிட்ட சொன்னோடனே மேயர் ஆக்கி விட்டார். ஒன்றுமே தெரியாது, அந்த அம்மாவுக்கு பேசவும் தெரியாது. மாநகராட்சி சார்பாக கொசு வழங்கும் திட்டம் அப்படின்னு பேசுகிறாங்க. கொசுவை இங்கே போய் வழங்குறது? கொசுவை அடிக்கும் திட்டத்தை சொல்ல தெரியாமல் மாநகராட்சி சார்பாக கொசு வழங்கும் திட்டம்னு பேசுகிற ஒரு மேயர். சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வளோ ஒரு கேவலமான மேயர். அந்த அம்மா என்னென்னா, டெய்லி பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபுல் மேக்கப்போட லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு தான் வருவாங்க. அவங்க வரும்போது எப்போவுமே டபேதார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கோட்லையும் இருப்பாங்க மாநகராட்சி. அந்த மேயர் வரும்போது அவங்களுக்கு அந்த செங்கோலை பக்கத்தில் பிடிச்சிட்டு ஒருத்தவங்க வரணும், அதுதான் டபேதார். அதில் இப்போ இந்த தடவை ஒரு பெண்ணை வந்து அந்த போஸ்ட்டுக்கு போட்டாங்க. அந்த லேடி வந்து செங்கோலை பிடிச்சிட்டு வராங்க. வரும்போது இந்த அம்மா பார்க்குது, அது கொஞ்சம் மேக்கப் இதே அந்த அம்மா மாதிரி ஃபேஷியல் போட்டு லிப்ஸ்டிக் போட்டவுன்னா கோவம் வந்துச்சு. இது எப்படின்னா, இதுக்கு இது மாதிரி நடக்கிறது சினிமா துறையில் நடக்கும். பெரிய ஹீரோவாக இருப்பார், அவர் என்ன பண்ணுவார்னா, டான்ஸ் ஆடும்போது குரூப் டான்ஸ் ஆடும்போது முன்னாடி இதில் கொஞ்சம் அழகாக எவனாச்சும் இருந்து டான்ஸ் ஆடினானா டைரக்டரை கூப்பிட்டு இவனை வேலையை விட்டு தூக்கும்பார். ஏன்னா இவங்கள விட அழகாக இருக்கக்கூடாது, ஹீரோவை விட. இல்லைன்னா பின்பக்கம் போட்டுடும், கேமராவாக அவன் பக்கம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணாது. பெரிய ஹீரோயின் அப்படி தான் பண்ணுவாங்க. குரூப்பு டான்ஸில் ஆடுற பெண்கள்லாம் அழகாக இருக்கக்கூடாது, ஏன்னா இவங்கள விட அழகாக இருக்காங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு இது வந்துடுமா? இவங்கள சொல்லுவாங்கள்ல, இவங்கள விட அழகாக இருக்காங்க அவங்க. அதனால் அழகாக இருக்கும் பெண்களே பெரிய ஹீரோயின் எல்லாம் பின்னாடி தூக்கி போடுங்க, இல்லைன்னா அவங்கள தள்ளி வெளியில் வரட்டி இருங்கம்பாங்க. காவல்துறையிலையும் இதே மாதிரி இருந்தது.
நாங்கள் இருக்கும் காலத்தில் இந்த ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி, கிரைம் பிரான்ச் சிஐடிக்கெல்லாம் யூனிஃபார்ம் கிடையாது போலீஸ்காரவங்களுக்கு, சாதாரண உடையில் வருவாங்க. ஒரு டிஐஜி இருந்தார், அவர் ஆடல்லி அவருடைய போலீஸ்கார வாசலில் உள்ளே அனுப்புவார், அவர் டிஷர்ட் போட்டாருன்னு கோவம் வந்துச்சு அவருக்கு. எப்படி நீ டிஷர்ட் போட்டு ரூமுக்குள்ளே வருவான், ஏன்னா டிஷர்ட் போட்டால் கொஞ்சம் இளமையாக தெரிவாங்க, செருப்பை வெளியில் கட்டி போட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்ன அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் வந்து இதுகளில் இருக்கும். ஆனால் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் அதிகம் படித்தவங்க, ஐபிஎஸ், பெரிய ஹீரோ செய்கிறான்னா அவன் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பான், ஹீரோயின் இதாக இருப்பாங்க. இந்த மேயர் பிரியாவுக்கு என்ன தன்னை பற்றி என்ன நினப்புன்னு தெரியல. லிப்ஸ்டிக் போட்ட உடனே அந்த அம்மாவை பார்த்து நாளையிலேருந்து நீ லிப்ஸ்டிக் போடாதங்கிறாங்க, நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்ன் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லை, ஒரு சக ஊழியர்களை ஒரு ரெண்டு மூணு பேரை பண்ணாங்க, நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போது ஒரு சக ஊழியரை பார்த்து ஒரு அவங்கள பார்த்து இவங்கள மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் போடுங்க, உங்களுடைய லிப்ஸ்டிக்கும் மேடம் லிப்ஸ்டிக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் சின்ன வயசுலேருந்தே நான் போட்டுருக்கேன், இதை வந்து இப்போ மாற்றினா என்னால் முடியும், என்னுடைய கலருக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் போட முடியும், நான் வேலையில் கரெக்டாக இருக்கிறேன்னா அதை பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, என்ன லிப்ஸ்டிக் போடக்கூடாதுங்கிறாங்கன்ட்டு அவங்க காதலே போட்டுக்கிறாங்க. மறுபடியும் மறுநாளும் மேக்கப் போட லிப்ஸ்டிக்லாம், இந்த பொம்பளை என்ன கேட்க மாட்டேங்குது, டிரான்ஸ்ஃபர் பண்ணு. பெண்மையை பற்றி பெண்ணியத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கா, திராவிட மாடல்கள் உங்களை தான் கேட்குறேன், என்ன ஸ்டாலின் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் கிச்சன் கேபினெட்டு துல்கா ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷனுங்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாலும் பத்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, சேகர் பாபு ரெக்கமெண்டேஷன்னா என்ன வேணும் அநியாயம் அக்கிரமம் பண்ணாலும் கேட்க மாட்டீங்களா, அந்த பெண்ணுக்கு என்ன நீதி சொல்லுங்கள், லிப்ஸ்டிக் போட்டது நாட்டில் தப்பா, நீங்கள் இன்னமும் பெரிய ஜனநாயகம் எங்கள் சர்வாதிகாரம்லாம் பேசுவீங்களே, எமர்ஜென்சி டைமில் பேசினார உங்கள் அப்பா சர்வாதிகாரம் தலை தூக்குகிறதுன்னு, இப்போ இதுக்கு பேர் என்ன, ஒரு பெண் வந்து லிப்ஸ்டிக் போட்டு போனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன. அதனால் அந்த அப்போ அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த டபேதா அந்த பெண்ணுக்கு சொல்கிறேன், நீங்கள் உடனடியாக மகளிர் கமிஷன் வச்சு டெல்லியில் இருக்குது அங்கே கடிதம் எழுதுங்க, பிரியா மேலே கம்ப்ளைண்ட் எழுதி அங்கே போடுங்க, மகளிர் மதிலுக்கு போடுங்க, போட்டுட்டு ஹைகோர்ட்டில் வந்து அந்த இது அதில் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி போடுங்க. இது இப்போ இப்போ இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் தகுதியற்ற பெண், மேயர் இருந்து எப்படி பண்ணணும்னு தெரியாத பெண், எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு பெரிய ஃபேஷியல் முகத்துக்கு மேக்கப் போட்டு வரக்கூடிய ஒரு பெண், தன்னுடைய சக ஊழியர் வந்து லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள இங்கேருந்து மாற்றுறாங்கண்ணா, அப்போ எப்படிப்பட்ட ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, வெக்கங்கட்ட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதத்தான் சொல்கிறேன். இன்னமே பெண்மையை பற்றி பேசாதீங்க, நீங்கள் பெண்மையை பற்றி பேசுவீங்க, ஆனால் பெண்மைக்கு எதிராக நீங்கள் என்னெல்லாம் என்னென்ன பண்ணீங்க, 76 நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் பையன் சினிமா துறையிலேருந்து பெண்களுக்கு எதிராக இருந்த விஷயங்கள் என்னென்ன பண்ணார், உங்கள் அப்பா மீதே பெண்மைக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறது நாடே அறியும். ஆனால் அதெல்லாம் உங்கள் வீடு உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க. இது வந்து ஒரு அரசு அலுவலகம், மேயர் அலுவலகம்ங்கிறது கார்பரேஷனுங்கிறது வந்து ஒரு அரசு அலுவலகம், அதில் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கொடுமை இழைத்தது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், முதல்ல மேயர் வந்து தூக்குங்க, அந்த பெண்ணை திருப்பி அந்த இடத்துலேயே வைங்க. இந்த மாதிரி சர்வாதிகாரம் கொண்ட ஒரு பெண் வந்து சென்னைக்கு மேயராக இருப்பதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறதையும், மேயர் பிரியாவுக்கு எதிராகவும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட பெண் மேயர் பிரியா மேலே மகளிர் ஆணையத்துக்கு புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை, முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது மூக்க அழகிரி பையன் துரை தயாநிதி, அவர் பாவம் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, கிட்டத்தட்ட 10 படுத்த படுக்கையாக இருந்தார். அவர் இப்போ குணமாகி நடந்து வர்ற அளவுக்கு குணமாகிட்டார், பழைய மாதிரியே இருக்கார். அவர் வீடியோவை பார்த்தா ஒன்றும் இதாக இல்லை, பழைய மாதிரியே இருக்கார், நல்ல விஷயம். பாவம் இளம் வயது, அதனால் அவர் வந்து நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை நிறையா இருக்குது. அவர் வந்து மருத்துவமனையிலேருந்து வெளியில் வரார். அப்போ எப்போவுமே பொலிட்டிக்கல் விஐபின்னா பத்திரிக்கைக்காரவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, இது சகஜம் தானே. அப்போ வீடியோ எடுக்கிறவங்களும் ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் பக்கத்தில் போய் பத்திரிக்கையாளர்கள் எடுத்தால் அவங்கள மூக்க அழகில் எப்படி அடிக்க போகிறாருன்னு பாருங்கள் அந்த வீடியோவில். ஆக அவங்கள ஃபோட்டோ எடுத்தால் எவ்வளோ கோபம் வருது பாருங்க, நல்லா இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுத்தா என்ன கோபம் வருது. இதை பார்த்தங்கன்னா இதே ஃபோட்டோ வீடியோவை வச்சு நீங்கள் என்னென்ன அரசியல் பண்ணியிருக்கீங்க,
2001 கருணாநிதி அவர்களை போலீஸ் அரெஸ்ட்டு தான் பண்ண போனான். உடனே வந்து அங்கேருந்து ஒரு குதிச்சு கைகாலை உதறி சன் டிவியில் போட்டு ஐயோ அம்மானு கத்துற ஒரு சத்தத்தை எடுத்து அதை இதில் எடிட் பண்ணி ஒட்டி வீடியோ அரசியல் பண்ணினவங்க நீங்கள் தானே. அன்றைக்கி அதை போட்டு எவ்வளோ முட்டாளாக்குனீங்க, நாட்டு மக்களை எவ்வளோ முட்டாளாக்குனீங்க. அதுக்கடுத்தது அதை விடுங்க, ஜெயலலிதா அவர்கள் வளர்ப்பு பையன் திருமணத்தை பண்ணாங்க, ஒவ்வொரு இடமாக போய் வீடியோ எடுத்தாங்க, அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்லேருந்து கரண்ட் எடுத்துட்டாங்களாம், அந்த பேனருக்கு அதெல்லாம் எடுத்து சன் டிவியில் போட்டாங்க. அப்போ நீங்கள் செஞ்சது வீடியோ அரசியல் தானே, வீடியோ ஃபோட்டோ அரசியல் வீடியோ அரசியல்னு எடுத்து எவ்வளவு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க. முரசொலி மாறன் கருணாநிதியை கைது பண்ணும்போது முகமது அலிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸரை மூஞ்சியில் குத்துனார் மத்திய அமைச்சருங்கிற தைரியத்தில். அன்றைக்கி வக்காலத்து வாங்கினார் இந்த வாஜ்பாய், அந்த அவரெல்லாம் ஒரு தலைவருக்கே தகுதி இல்லாதவருங்கிறது அந்த இதில் தான் ப்ரூவ் ஆச்சு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை மூஞ்சியில் குத்துறாரு ஒரு இவர் மத்திய மந்திரிங்கிற பதவியை வச்சுக்கிட்டு. அந்த வீடியோவை எடுத்ததை இவங்க என்னென்ன பண்ணி பயமுறுத்தி அந்த வீடியோவை போட விடாமல் சன் இதில் எந்த டிவிலையும் போடக்கூடாது, வீடியோ போடக்கூடாதுன்னு ரவுடிகளை வைத்து மிரட்டினாங்களே. அன்னைக்கு இந்த வீடியோ வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலையா? 1984 எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார் அப்பல்லோவில். அப்போ அன்கான்சியஸாக தான் இருந்தார், நினைவே இல்லாமல் அவர் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. மனிதர்கள்னு வரும்போது நோய் சகஜம்தானே. இன்றைக்கி துரை தயாநிதிக்கு வந்த நோய் சாப்பாடு எல்லாருக்கும் வரக்கூடிய நோய் தானே. அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து நினைவில்லாமல் இருக்கும்போது கருணாநிதி என்ன சொன்னார், எப்படியாச்சும் வீடியோ எடுங்கடான்னார், எப்படியாச்சும் அதை வந்து இப்போ ஃபோட்டோ எடுங்கன்னார். எம்ஜிஆரை வந்து வீடியோ எடுக்காமல் ஃபோட்டோ எடுக்காமல் காப்பாற்றுறதுக்கு அப்போலோ ஆஸ்பத்திரியில் எவ்வளவு பாதுகாப்பாக போட்டு வச்சுருந்தாங்க தெரியுமா? அப்போ ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறவங்களெல்லாம் எடுத்து கொடுக்க முடியுமான்னுலாம் ரகசியமாக பண்ணாங்க. உளவுத்துறையிலேருந்து அப்போவே மோகன்தாஸுக்கு ரிப்போர்ட் வந்தது இந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணேன், அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணேன். கடைசி எம்ஜிஆர் அமெரிக்கா கொண்டு போகணுங்கும்போது இவங்களுக்கு தான் பயந்தாங்க, இந்த டிஎம்கேக்காரங்க வீடியோ எடுத்துருவாங்களே. அப்போ வந்து இந்த சன் டிவி எல்லாம் இல்லை, பொழைச்சது இருந்தால் எடுத்திருப்பாங்க, இவங்க இருக்காங்களேன்னு சொல்லி இவர்களுக்கு பயந்து கொண்டு அமெரிக்காவுக்கு நைட்டு 11 மணி 12 மணிக்கு ஆம்புலன்ஸில் உள்ள எம்ஜிஆருடைய உள்ள வச்சு கொல்லப்புறம் வழியாக ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. அன்றைக்கி இந்த வீடியோவையும் ஆடியோ இது ஃபோட்டோவையும் வச்சு என்ன அரசியல் பண்ணீங்க? வெட்கங்கெட்ட அரசியல். இன்றைக்கி அதே வீடியோ உங்களை போய் எடுக்கிறதுனா அடிக்க போகிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? தமிழ்நாடே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா? நீங்கள் என்ன அநியாய அக்கிரமும் பண்ணுவீங்க, மற்றவங்க அதுக்கு இது பண்ணும்போது அவங்கள அடிக்க போவீங்க, அதுதானே? அதனால் சொல்கிறேன், நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள், அரசியலுக்கு வந்து விட்டீர்கள். பொது வாழ்க்கைக்கு எப்போ வந்தீங்களோ மீடியாக்கள்லாம் உங்களை வந்து சுற்றி தான் எடுப்பாங்க, உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் எடுப்பாங்க. அதற்கெல்லாம் நீங்கள் வந்து ஒத்து போகலை, நான் தனி சாம்ராஜ்யம், நாங்கள் மன்னராட்சி நடத்துகிறேன், எங்களை எவனும் எடுக்கக்கூடாது, மற்றவர்களெல்லாம் நாங்கள் எடுப்போம்னு சொல்வது மோசமான விஷயம் இல்லையா? அரசியலுக்கே தகுதியற்றவர்கள் உங்களை ஸ்டாலின் அவர்கள் குடும்பமே. தங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் பத்திரிகையாளர்கள் மீது நான் அடிக்க போனதுக்காக இவருக்கு மூக்க அழகிரிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல அரசியல்வாதியாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் மூக்க அழகிரி அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கருத்து. அடுத்தது விஜய் மாநாடு மறுபடியும் ஒத்திவைக்கிற நிலைமை வந்து விட்டது. அவர் 27 வைக்கும்போதே நான் சொன்னேன், அது பருவமழை காலம், 2 அக்டோபர் தான் இந்திய தமிழ்நாட்டில் பருவமழை எப்படின்னா 15 நவம்பர் 15. இப்போ வந்து டிசம்பரும் பெய்யுது, ஆனால் தமிழ்நாட்டில் பருவமழை 15 நவம்பர் 15. இவர் பெரிய அதிக இவங்களை வச்சுருக்காருல்ல ஆலோசனை சொல்கிறவனுக்கு ஒன்றும் தெரியல. பருவமழையில் போய் நம்ம மாநாடு வைக்கிறோம் சார், எனக்கு மழை பெஞ்சா சீரழிஞ்சு போயிருமனு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அவருக்கும் சுய புத்தி இல்லை. 1967 வச்சாரு, நாங்கள் அப்போவே வீடியோவில் சொன்னோம், இது என்ன அது முட்டாள்தனமான முடிவாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா 27 முத்துராமலிங்கத்தேவருடைய தேவர் ஜெயந்தி வந்து 30 அக்டோபர் 30, அது 2 நாட்கள் கொண்டாடப்படும், 29 கொண்டாடப்படும். 29 கொண்டாடப்படுதுன்னா 28 போலீஸை மொபிலைஸ் பண்ணணும், இங்கே அவ்வளோ போலீஸ் அங்கே கொண்டு போய் குவிப்பாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு 28 போலீஸ் மொபிலைசேஷன் ஆகிடும், 28 to 30. இவர் 27 வச்சாருன்னா இங்கே போலீஸ் பாதுகாப்பு வர்றதா, அங்கே பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய இடம் அங்கே போய் பாதுகாப்பு வர்றதா அப்படின்னு இப்போ போலீஸ் கேள்வி கேட்குறாங்க.
இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியும். தேவ ஜெயந்தினாலே என்னன்னு தெரியாது விஜய்க்கு, அது ரெண்டு நாள் நடத்துகிறாங்கனாலே என்னன்னு தெரியாது, முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க, ரெண்டு நாள் கழித்து தீபாவளி வருது, 27 அப்புறம் அவங்க அங்கே போகணும், 31 தீபாவளி. தீபாவளிங்கும்போது பொதுமக்களுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கும், போலீஸுக்கு கொஞ்சம் அதிக வேலை இருக்கும், தீபாவளியும் நெருக்கி வருது. இதெல்லாம் அவர் சிந்திக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ காவல்துறை அனுமதி கொடுக்காமல் அமைதி காத்து கொண்டு இருக்காங்க. அதனால் விஜய் இன்னொரு இதுக்கு மாற்றி போடுறாரா, இல்லை தேதியை மாற்றுறாரா, இல்லை அதே தேதியில் வச்சுக்கிட்டு கொட்டும் மழையில் தொண்டர்களெல்லாம் நனைய விட போகிறாரா, இல்லைன்னா போலீஸ் பாதுகாப்பே இல்லாமல் நடத்த போகிறாரா, அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியலுக்கு வரும்போது ஞானம் வேண்டும், சுய புத்தி வேண்டும். எதுவுமே இல்லாமல் ஆரம்பமே கோணலாக இருக்கிறது விஜயின் அரசியல் பிரவேசம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்பும். அடுத்து உதயநிதியின் உளறல், எதை பற்றி, மீசாவை பற்றி உளறுறார். அவர் பிறந்தது 1977, மீசா வந்தது வந்து 1976. மீசா வரும்போது மீசா சட்டம் வந்து இந்திரா காந்தி கொண்டு வரும்போது இவர் பிறக்கவே இல்லை, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அறவலையாக, அதை வச்சுக்கிட்டு பேசுகிறேன். மீசாவை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னும் நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது, சுதந்திரம் நடந்த போராட்டம், அதை பற்றியெல்லாம் பேசுங்க, உங்களுக்கு தெரியாததை பேசுங்க, எழுதி கொடுக்குறமே ஏதோ ஒன்று எழுதி கொடுப்பான்னு பரிசுறாதீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீசாவில் இருக்கும்போது இவங்க திமுக தொண்டர்கள் வந்து கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். கருணாநிதி அவர்கள் ரொம்ப இதாக இருந்தாராம். அப்போ அவர்களை பார்க்க விடக்கூடாதுன்னு போலீஸ் ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்களாம். என்ன டூப்புப்பா, இது போலீஸ் தொந்தரவு கொடுத்தாங்களாம். மிஸ்டர் உதயநிதி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லினா, மீசாவெல்லாம் கண்ணால் பார்த்தவர்கள் நாங்கள், புரிஞ்சுக்கங்க. அதனால் இவர் வந்து அப்போ அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப இதாகிடுச்சான். அப்போ இவன்லாம் போலீஸ் விட மாட்டேன்ட்டாங்களாம். உடனே இவர் என்ன பண்ணாரு, அவங்க தாத்தா அந்த தொண்டர்கள்லாம் போலீஸுக்கு டிபிக்கு கொடுத்துட்டு, நான் திருப்பதிக்கு போகிறேன்னு திருப்பதிக்கு மொட்டை அடிச்சுட்டு, திருத்தணி இதுக்கெல்லாம் போய் மொட்டை அடிச்சுட்டு, அப்பா நீங்கள் தான் அங்கே அது இவங்களாச்சப்பா பகுத்தறிவாதிகளாச்ச, பகுத்தறிவாதிகள் எப்படி 1976 போய் திருப்பதிக்கும் திருத்தணிக்கும் மொட்டை போட்டீங்க? அவர் பொட்டு போடுறாரு பாருங்க, மொட்டை போட்டு அப்படியே வந்து இவரை தாத்தாவை பார்த்தாங்களாம். இதுதான் அவர் சொன்ன விஷயம். இந்த வீடியோவை கேளுங்க, முதல்ல இதை கேட்டதுக்கப்புறம் நான் அதுக்கு என்ன பதில்னு சொல்கிறேன். சென்னைக்கு அதுவும் கலைஞரை போய் பார்க்குறதுக்கு திமுக காரனுக்கு வண்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நம்முடைய உடன்பிறப்புகள் சாதாரணமானவர்களா என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் திருப்பதிக்கு போகிறோம், திருத்தணிக்கு போய் மொட்டை போட போகிறோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு திருப்பதிக்கு போய் திருத்தணிக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து நடந்தே வந்து சென்னைக்கு வந்து கலைஞரை பார்த்து கலைஞருக்கு ஆறுதல் சொன்னவர்கள் தான் கழகத்திற்காக உழைத்த கழக உடன்பிறப்புகள். இந்த வீடியோவில் சொன்னார்ல மொட்டை போட்டு வந்தான், என்ன கதைன்னு சொல்லி. 76 இந்திரா காந்தி மீசாவை கொண்டு வர போகிறாங்க. அப்போ அப்படியே அந்தர் பெல்ட் ஏல்சார் கருணாநிதி, 20-point ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டம் தமிழ் இந்தியா புறா நடைமுறைப்படுத்தணும்னார். உடனே சலீட் அடித்து என்ன சொன்னார், இந்த 20 அம்ச ப்ரோக்ராம் இருக்க, 20-point ப்ரோக்ராம் அருமையான ப்ரோக்ராம், இதில் 15 நாங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டோம், 5 நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு இந்திரா காந்தி ஐஸ் வச்சார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எமர்ஜென்சி வந்துருச்சு, வாழை ஆட்டினோம்னா ஒட்டை நறுக்கிடுவாங்க இந்திரா காந்தின்ட்டு அப்படியே காலில் விழுந்தார். அப்படியே விழுந்துட்டு எல்லாம் இது பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்தோடனே திமுக காரணம் பூரா முடியினாங்க, எல்லாம் துண்டை காணோம் துணியை காணான்னு ஒவ்வொருத்தரும் போனோம். அதில் ஸ்டாலினே டூப் போட்டிருக்காரு, அவருடைய சுயசரிதையில் அவரை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. அவர் வந்து காட்டாங்களா அவங்க பையனை அரெஸ்ட் பண்ணு, என் பையன் மதுராந்தகம் போயிருக்கான், நாளைக்கு வந்துடுவான் அப்படின்னு சொன்னாராம் போலீஸ்கிட்ட. மறைய நாள் போலீஸுக்கு இவர் வந்துட்டாராம் மதுராந்தகத்துலேருந்து, இவரே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என் பையன் வந்துட்டான் பிடிச்சிட்டு போங்க அப்படி, அண்டப்புழுகு ஆகாச புழுகுனா இதை மாதிரி. ஸ்டாலினே பிடிக்கும்போது கருணாநிதி முன்னாடியே அடித்தாங்க. கருணாநிதி என்ன சொன்னார், என் கண்ணு முன்னாடி அடிக்காதீங்க கொண்டு போங்கன்னு சொன்னார். இதுதான் நடந்தது. இவராக கூப்பிட்டு எல்லாம் போலீஸை ஒப்படைக்கலை, விடுவாங்களா போலீஸில் போய் சரண்டர் ஆவாங்களா, அன்னைக்கு போய் முன்ஜாமீன் எடுத்துருப்பாங்க, எமர்ஜென்சி இந்தியா புறம், அதனால் பயந்துக்கிட்டு தான் அவங்க கொண்டு போய் ஸ்டாலினும் உள்ளே போனார். ஸ்டாலின் உள்ளே போன உடனே கருணாநிதியை யாருமே பார்க்க வரல, கட்சிக்காரவனே பார்க்க வரல, அவங்களுடைய நெடுஞ்செழியன் அன்பழகன் எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க, நம்மளை உரஸ் பண்ணி உள்ளே போட்டுருவாங்கன்னு.
அப்போ கருணாநிதி காமராஜர் காலில் போய் விழுந்தார். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும்னார். காமராஜருக்கு தான் இவரை தெரியுமே, எரும மாட்டு தோழான்னு சொன்னவராச்சே, எரும மாட்டு தோழா, எவ்வளவு கேவலமான வார்த்தை, அவர் இருந்தாலும் நம்பக்கூடாதுன்ட்டு. அப்பா நான் மீசாவுக்கு எதிரானவன், ஆனால் உனக்கு ஆதரவாக வரமாட்டேன்னு சொன்னார் காமராஜர். உடனே அப்போ ஒரு பள்ளியை கிடப்பினார், உங்களை கைது பண்ண சொன்னாங்க இந்திரா காந்தி, நான் ஆட்சியில் இருந்ததுனால தான் உங்களை கைது பண்ணலை, டிஸ்மிஸ் பண்ண உடனே சொன்னார். அது ஒரு சொன்னார், காமராஜர் எனக்கு எல்லாம் தெரியும், டெல்லியில் எனக்கு ஆள் இருக்குது, நீ அவதே நீ கைது பண்ண மாட்டேன்னு சொல்கிறதாவதுன்ட்டு எந்த வித கோஆப்ரேஷனையும் காமராஜர் கொடுக்கலை, எந்த வித ஒத்துழைப்பையும் கருணாநிதிக்கு அவர்களுக்குள் கொடுக்கலை. கைது செய்யப்பட்டவுடன் கோபாலபுரம் காலியாக இருந்தது. ஒரு தொண்டன் கூட இல்லை, ஒரு தலைவன் கூட அங்கே இல்லை. நெடுஞ்செழியன், அன்பழகன் எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து நம்மளை கைது பண்ணுவாங்க அப்படின்ட்டு போட்டாங்க. அப்போ திமுக தொண்டர்கள் ஒரு சொல்கிறார், உதயநிதி மொட்டை அடிச்சுட்டு திருப்பதிக்கும் திருத்தணிக்கும் மொட்டை அடிச்சுட்டு கருணாநிதியை பார்க்க வந்தாங்கன்னு சொன்னது அப்பட்டமான பொய், யாரோ ஒரு பொய்யை வந்து உதயநிதிட்டு சொல்லியிருக்காங்க. நடந்தது என்னென்னா, திமுக காரம்புரா நம்மளும் பிடிச்சிருவாங்கன்ட்டு மொட்டை போட்டால் நம்மளை அடையாளம் தெரியாதுன்ட்டு அவங்க மொட்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சான், கைது பண்ணிடுவாங்கன்ட்டு. இதுக்கு தான் மொட்டை போட்டாங்க. இவர் வந்து திருப்பதிக்கும் திருத்தணிக்கு, நீங்களாவது திருப்பதி திருத்தணிக்கு எங்கேயோ மொட்டை எதுக்கு போட்டாங்கன்னா, சில பேர் சலூனில் போய் போட்டாங்க, சில பேர் திமுகங்கள சாமி கும்பிட்றவன் திருப்பதியில் போட்டுவான், திருத்தணியில் போட்டான், எதுக்குன்னா போலீஸ் பிடிச்சிருவான், அடையாளம் தெரியக்கூடாது, வந்தானா சொல்லிடுவான், ஏப்பா நீ தானே இப்போ ஆசை தம்பினா, இல்லை சார்ம்மா மொட்டை போட்டு மீசை எடுத்துட்டா, இதுக்காகத்தான் மொட்டை போட்டாங்க. ஆனால் கோபாலபுரம் காக்கா ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோபாலபுரம் வீட்டை ஒரு ஆள் கூட கருணாநிதியை பார்ப்பதற்கு தயாராக இல்லை, சுற்றி போலீஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது, யார் யார் வராங்கன்னு சொல்லி. இதுதான் நடந்தது. இதை உங்கள் திமுக பாணியில், திராவிட மாடல் பாணியில், எல்லாம் என் தொண்டர்கள்லாம் மொட்டை போட்டு வந்து தவிர கருணாநிதியை பார்த்தான்னு கற்பனை உலகத்தில் மிதக்காதீர்கள் மிஸ்டர் உதயநிதி. மிசாவை கண்ணால் பார்த்தவர்கள் நாங்கள். உன் கட்சிக்காரங்கள்லாம் ஜாலரை அடிக்கிறதுக்காக எதையாச்சும் எழுதி கொடுப்பான், எழுதி கொடுத்ததை படிக்காதீர்கள். மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கருத்தை நான் பதிய விரும்புகிறேன். அடுத்தது சட்டம் சம்பந்தமான செய்திகள். இன்றைக்கி என்னென்ன வந்ததுன்னா, சவுக்கு சங்கர் இதை வந்து குண்டர்கள் சட்டத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சவுக்கு சங்கர் நல்ல மனிதர் இல்லையா, அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம், ஆனால் அவர்களை கைது செய்த முறை, இந்த குண்டர்கள் சட்டம் போட்ட முறையெல்லாம் வந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, அதெல்லாம் தப்பு அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ அந்த நான் சொன்னது சட்ட சம்பந்தமாக தான், சட்ட சம்பந்தமான விஷயம். ஏன்னா சவுக்கு சங்கர் வெளியில் வந்தோடனே அவர் திட்டக்கூடிய முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவருக்கு எப்படின்னா நன்றி அப்படிங்கிறதே எப்போதும் இருக்காது. நாங்கள் சட்ட பிரச்சனையில் அவருக்காக குரல் கொடுத்தோம், அவருடைய ஆதரவு வேணும்னு எல்லாம் குரல் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி மாதிரி அரசியல் மன்ற தலைவர் ஆகணுங்கள்லாம் எங்களுக்கு இல்லை, அவர் ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எதுக்கு சொன்னால், மனிதாபிமான அடிப்படையில் சொன்னோம். இப்போ உச்சநீதிமன்றம் நீங்கள் கொடுத்த இது வந்து தப்பு, குண்டர்கள் சட்டம் தப்புன்னு ரத்து பண்ணியிருக்காங்க. குண்டர்கள் சட்டத்தை நாங்கள் எதுக்கு எதிர்க்கிறோம்னா, போலீஸ்காரங்க எல்லோரும் மேலேயும் போடுவாங்க, அதனால் குண்டர்கள் சட்டத்தை நம்ம எல்லாருமே எதிர்க்கணும். காவல்துறையில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஆபத்து. ஏன்னா உங்கள் போலீஸாக காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு இது இதுதான், எதுக்கெடுத்தாலும் குண்டர்கள் சட்டம். அதனால் அத்தனை பேரும் குண்டர்கள் சட்டத்தை எதிர்க்கணும். உச்சநீதிமன்றம் கரெக்டாக இது பண்ணி நீ போட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லாத பட்சத்தில் அவரை வெளியில் ஜாமீனில் விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எல்லாம் ஜாமீனில் கொடுத்துட்டாங்க, எல்லா வழக்குகளும், அந்த கஞ்சா வழக்குகளையும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. கஞ்சா வந்து போலீஸ் தான் வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்த விஷயங்கள்னா, அவங்க குரூப்பு பூரா கஞ்சா அடிக்கிற குரூப், சவுக்கு சங்கரில் வேலை பார்க்குறவங்கவுங்கெல்லாம் அவங்க சின்ன சின்ன அளவில் குடிக்கிறதுக்காக கஞ்சா வச்சுருந்துருக்கலாம் ரூம்லேயோ அதுலேயோ. ஆனால் 5 கிலோ கஞ்சா உள்ளே இருந்ததுங்கிற மாதிரி செய்தி வர்றது பொய். அவ்வளவெல்லாம் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்க அவசியம் இல்லை. ஏன்னா போலீஸ் உச்சநீதிமன்றத்தை சொன்னால் அவரை வெளியில் விட்டால் கஞ்சா விற்பாருன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பொருத்தமான விஷயம் இல்லை. அதனால் அவங்க கஞ்சா வச்சுருக்க மாட்டாங்க, கஞ்சா குடிக்கலன்னுலாம் சொல்லலை. அது எனக்கு ஒரு சவுக்கு சங்கரை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். அதனால் நீங்கள் அதை வந்து கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதனால் அவர் ஜாமீனில் வெளியில் வருவது இன்னும் 1-2-3 நாட்களில், போலீஸை மேற்கொண்டு கேஸ் போடாமல் இருந்தால், அந்தந்த இடப்பட்டதில் மறுபடியும் கேஸ் போட்டாங்கன்னா மறுபடியும் பெயில் எடுக்கணும், போடாமல் இருந்தால் 2-3 நாளில் வெளியில் வந்து விடுவார். எடப்பாடி பழனிசாமி சிறைச்சாலை வாசலில் போய் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரும் அவருக்கு ஆளுயர மாலை போடுவதாக இருக்கிறார்கள். காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இணையாகவோ இல்லை அதற்கு மேலாகவோ சவுக்கு சங்கரை இந்த கூட்டம் வணங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த கூட்டத்துக்கு நல்ல செய்தி வந்ததுக்கப்புறம் சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்.
பாதையில் எப்படி போகிறாருன்னு பார்ப்போம். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் நாங்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது மோகன்ஜிங்கிற டைரக்டர், அவர் மேலே வழக்க போட்டிருக்காங்க திமுக காரணம். இந்த ஸ்டாலின் தான், ஸ்டாலின் அரசாங்கம் தான். அதுவும் இந்த திருச்சி எஸ்பி ஐஎம் வெயிட்டிங் சொல்லும்போது அவர் பாராட்டியெல்லாம் பேசணும், என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது மோகன்ஜிங்கிற டைரக்டர் பேசின இந்த வீடியோவை பாருங்கள். பஞ்சாமிரத்தில் வந்து ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் வந்து செவி வழியாக கேள்விப்பட்டேன். எனக்கு அங்கே வேலை செய்கிறவங்க அங்கே சுற்றி இருக்கவங்க சொன்னது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, யாரோ உள்ள அதில் ஒர்க் பண்ணுறவங்க இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த வீடியோவில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரையெல்லாம் கலக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது, அங்கே வேலை பார்க்குறவங்களே எனக்கு சொன்னாங்க, அது உண்மையாக போய் ஏன் தெரியல. அப்புறம் அந்த பஞ்சாங்கத்து வந்த பஞ்சாமிரதத்தை பூரா அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க வேணான்னு, உண்மையாக போய் ஏன் தெரியல, இதுக்கு அரசாங்கம் விசாரிக்கணும். இது எதுக்காக சொன்னார்னா, திருப்பதி லட்டு விவகாரம் வந்தது, திருப்பதி லட்டு விவகாரத்தில் மாட்டு கொழுப்பு இது கலந்தாங்கங்கிற வரும்போது அதை பேசும்போது அவர் ஒரு ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்தையும் உறுதியாக சொல்லலை. அதாவது இந்த மாதிரி பேச்சு வருது, அதை பார்த்துக்கோங்க. இதில் என்ன தப்பாக கண்டுபிடிச்சிட்டாரு ஸ்டாலின், என்ன நான் காட்டாட்சி நடத்துகிறீங்களா இல்லை ஜனநாயக ஆட்சி நடத்துகிறீங்களா, இந்த மாதிரி கருத்து, அதாவது எல்லாத்திலையும் பிடிச்சி உள்ளே போடுறது. எப்படின்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிக்கல் 14(1)(a) இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. பேச்சு சுரிமை உங்களுக்கு இருக்கு, நீங்கள் பேசலாம், அதை யாரும் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாலும் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. பேச்சுரிமைங்கிறது நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் கொடுத்தது. நீதிமன்றத்தாலேயே தடுக்க முடியாது பேச்சுரிமையை வந்து, ஏன்னா அரசியல் சட்டத்தில் கொடுத்தது. ஆனால் அதே நம்முடைய அம்பேத்கர் எழுதும்போது அந்த பேச்சுரிமையை முழுமையாக கொடுக்கக்கூடாது அப்படின்னா எல்லாத்தையும் அசிங்கமாக பேசுவாங்கங்கிறதுக்காகத்தான். அப்படி ஒருவேளை மற்றவர்களை தாக்கி பேசி மனத்தை புண்படுத்தி இருந்தால் அதற்கு பெயர் அவதூறு அப்படின்னு, டெஃபமேஷன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து அதை குற்றமாக கருதுங்கள்னு சொல்லி செக்ஷன் 499(500) ICC அது ஒரு குற்றமாக்குனாங்க. அப்போ ஒருத்தர் அவதூறாக உங்களை பேசிட்டா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உடனடியாக அவர் மேலே ஒரு தனி வழக்காக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக, போலீஸ்டெல்லாம் கொடுக்க முடியாது, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, இல்லைனா 50 கோடி கொடுங்க, 2 கோடி கொடுங்கன்னு நஷ்டஈடு கேட்டு டேமேஜ் கேட்டு சிவில் சூட்டாக போடுங்க. இதுதான் சட்டம் சொல்கிறது. ஸோ பேச்சுரிமைங்கிறது முழுமை கிடையாது. பேச்சுரிமை என்பது இன்னொருத்தரை பாதிக்காத அளவில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், அவர் பேச்சுரிமையில் அவதூறாக பேசிட்டார்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க அது ஒரு வழக்காகத்தான் போடணும், 499(500)ல போடணும், இல்லை டேமேஜ் கேட்கணும். இது தானே சட்டம். பேச்சுரிமையில் பேசிட்டார்னா உடனே கைது பண்ணி உள்ளே போட்டு தவறான தகவலை பரப்பினார். இது தவறான தகவலா, தவறான தகவல் எதுன்னு போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கே சொல்கிறேன், ஐபிஎஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. தவறான தகவல் என்ன தெரியுமா, ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த ரூமில் இந்த ஸ்கூலுக்கு குண்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறான்னு வைங்க, ஒரு பீதி மக்கள் மத்தியில் ஏற்பட்டால் அதுதான் தவறான தகவல். அவங்க வந்து பேசுகிறதுல வந்துக்கிட்டு இந்த மாதிரி இது நடந்ததாக சொல்கிறாங்க, அது அரசாங்கம் கவனம் செலுத்தணுங்கிறது தவறான தகவலா, அது ஒரு சந்தேகத்தை தான் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 1 வயலுக்கும் சட்டம் தெரிகிறதில்ல நம்ம தமிழ்நாட்டில். இதில் வேடிக்கை இந்த ஏபிபின்னு இருக்கிறவன் பூரா முட்டாளாக இருக்கு, அவனுக்கும் சட்டத்தை பற்றி ஒன்றும் தெரியல, கேட்டால் அதை ஒப்பீனியன் மேட் அவுட் ஆகுதுன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுறது நாட்டோட நிலைமை, எது எதுக்கு கைது பண்ணுறதுன்னு இல்லையா, அவரை போய் பிடிச்சிட்டாங்க. இப்போ HH ராஜாவையும் பிடிக்கும் கைது பண்ணுங்கிறாங்க. HH ராஜா என்னமோ இது ஏதோ இது அவதூறாக பேசிட்டாராம் காங்கிரஸ் ராகுலை பற்றி, உடனே கொடுத்து போடுங்கிறாங்க. அவதூறு வழக்கு போடுங்கயா, ஏன் போலீஸ்கிட்ட போய் நிற்கிறீங்க, போலீஸ்காரங்கெல்லாம் துரத்தி விடுங்கயா, சட்டம் தெரிஞ்ச வேணாமா, போலீஸ்காரங்கெல்லாம் உங்களை துரத்தி விட்டு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்கன்னு சொல்லுங்கள். ஏபிபி திமுககாரன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டாதுங்க, எனக்கெல்லாம் வந்ததுன்னா உங்கள் ஏபிபி போஸ்ட்டை காலி பண்ணிடுவேன், எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம் வரல. தவறான ஒப்பீனியனை நீங்கள் கொடுக்கக்கூடாது. லீகல் ஒப்பீனியன்னா என்ன, சட்டம் சார்ந்த ஒரு அறிவுரை தானே. நீ ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு சட்டம் சார்ந்த அறிவுரையை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இல்லாதும் பொல்லாதையும் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலேயே வழக்கு போட்டு உங்கள் போஸ்ட்டையே காலி பண்ணிடலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன், ஏபிபி ஒழுங்காக பதிவு செய்யுங்க. எந்த லட்சணத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு தான் கோர்ட்டில் பார்க்குறேன்ல, நான் போகிற கோர்ட்டில் எந்த கோர்ட்லேயுமே ஏபிபி இருக்கிறது இல்லை, எந்த கோர்ட்லேயும் இருக்குது, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்.
அப்படி மதியம் வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்க, 3 மணிக்கு வருவாங்க. ஹைகோர்ட்டு இதை முதல்ல நடவடிக்கை எடுங்க. எந்த ஏபிபியும் கோர்ட்டுக்கு ஒழுங்காக வர்றதில்லை. தவறான லீகல் ஒப்பீனியனை கொடுக்குறீங்க. கைது பண்ணுறதுனா நீங்கள் இஷ்டத்துக்கு எதை சொன்னாலுமா, ஹெச் ராஜாவை கைது பண்ணிடுவீங்களா, ராகுல் காந்தியை பற்றி பேசுனதுக்கு பண்ணிடுவீங்களா, இப்போ மோகன்ஜியை பண்ணிட்டீங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி சவுக்கடி கொடுத்தாரு இந்த திருச்சி மேஜிஸ்ட்ரேட். அவருக்கு தலைவணங்கு இல்லைங்க, சட்டம் தெரிந்த ஒரு ஆள், சட்டம் தெரிந்த ஒரு இந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு. ஏற்கனவே சாட்டை துரைமுருகனுக்கு இவங்க போட்டாங்க, ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணார், இது அஃபென்ஸ் ஆகாதுன்னு. ஆமாம், நான் தான் அப்போவே சொன்னேன்ல, பட்டியலின்றத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ ஜாதியை சொல்லி திட்டினா தான் அஃபென்ஸு, கருணாநிதியை சொல்லி திட்டா அஃபென்ஸ் இல்லை. இந்த அடிப்படை விஷயம் அன்னைக்கு கரெக்டாக தெரிஞ்ச ஒரு திருச்சி மேஜிஸ்ட்ரேட்டு தான் கரெக்டாக போட்டார் ஆர்டரு. இப்போ இதில் என்ன போட்டிருக்கா தெரியுமா, மோகன்ஜியில் என்னையா நீ அவங்க பேசுனது குற்றம்னு நீ சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சம்மன் அனுப்பி வாழாம்ப, அவர் சம்மன் அனுப்பி வர்றதுக்குள்ளே போய் கைது பண்ணி உள்ளே போட்டுருவியா, கைதே பண்ண முடியாதுன்னு தூக்கிப்போட்டு அவரை சொந்த ஜாமீனில் விடுங்கன்ட்டார். மூஞ்சியில் கறியை பூசினார்ல, போலீஸுக்கு தான் சொல்கிறேன், திருச்சி போலீஸ் எப்படி இந்த கேஸை எடுத்தீங்க, அவர் எங்கே வந்து பேட்டியை கொடுத்தார், திருச்சியில் கொடுத்தாரா, இது மாதிரி சட்டத்தை குட்டிச்சவராக்கி எங்கே எங்கே நான் அடுத்து ஊட்டியில் எங்கெங்கே இவங்களுக்கு தெரிஞ்ச ஜெயிலருக்கானோ இவங்க பேச்சை கட்டி யார் உதப்பாங்களோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்கள தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா நாட்டு இது என்ன நாடா இல்லை காடா, இப்படியெல்லாம் இப்படி இப்படி முட்டாளர்களாக இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறது. உண்மையிலேயே வைக்கல் செல்வது ஏன்னு கேட்டிங்கன்னா ஊர் ஊரில் அவங்க கடமையை செய்யணும், காவல்துறை கடமையை செய்யணும், அரசியல்வாதிகளை கேட்டுட்டு கை கட்டிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு போடலாமா. அதனால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீதித்துறை தன் கண்களை விழித்து கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்றத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, தப்பு வாயை திறந்தாலே கேஸை போடுறாங்க, நீதித்துறை தான் காப்பாற்றணும். திருச்சி மேஜிஸ்ட்ரேட்டு மாதிரி அத்தனை மேஜிஸ்ட்ரேட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நான் வேண்டுகோள் விடுறேன், ஒரு வழக்கறிஞரா, தயவு செய்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க. உங்கள்கிட்ட எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வந்தால் உடனே ரிமாண்ட் பண்ணாதீங்க. மத்திய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, 7 வருஷம் வரை வரும் தண்டனைக்கு ஜெயிலுக்கு அனுப்பாதீங்கன்னு இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், வழக்கு போடுங்க, ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க, வழக்கு நடக்கட்டும், கோர்ட்டில் வந்து குற்றவாளின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகட்டும். அது என்ன ஒரு எஃப்ஐஆர் போட்டோன்னு உள்ளே தள்ளி நான் காட்டாட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும்னு நினைக்கிறீங்களா. அதனால் வன்மையான கண்டனத்தை நான் வந்து அந்த மோகன்ஜி மேலே வழக்கு போட்டதுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டத்தை மீறி நடக்காதுங்க, காவல்துறை அதி ஆளுங்கட்சியின் எடுபடியாக செயல்படாதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பொது கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.